நம்ம சென்னை தாம்பரத்துல லண்டன் பிரிட்ஜா. ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த லொகேஷன் அமைஞ்சிருக்கு. இதே லொக்கேஷன்ல நம்ம தாஜ்மஹால் செட் போட்டப்போ வந்து பார்த்துருக்கோம். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இந்த லண்டன் பிரிட்ஜ் பார்க்கும்போதே எனக்கு இருந்துச்சு, எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்த உடனே எனக்கு வந்த ஒரே சாங்கு, லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங், ஃபாலிங் டவுன், டவுன், ஃபாலிங் டவுன். நான் சாட்டர்டே போயிருந்தனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு, நிறைய பேர் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. தாஜ்மஹால் செட் போட்டப்போ ஒரு டிக்கெட்டுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க, பட் இப்போ வந்து ஒரு 20 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கவுண்டர் இருந்ததுனால எங்கள் கவுண்டரில் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் 2 டிக்கெட்ஸ் 160 ருபீஸ்க்கு வாங்கிட்டு அங்கேருந்து உள்ளே போக ரெடி ஆகிட்டோம். வா, இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஏதோ சினிமா ஷூட்டிங்க்கு லைவாக செட் போட்டு வச்ச மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சைட்ல இருக்கிற ஃபிளக்ஸ் போர்டை பார்த்தாலே தெரியும், நிறைய பில்டிங் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது லண்டன்ல வந்து நிறைய பில்டிங்ஸ் வந்து டால் அண்ட் ஹைஃபையா இருக்கும், ஸோ அதே ஃபீல் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டு வச்சிருக்காங்க. லண்டன் பிரிட்ஜை நல்லா சுற்றி பார்த்தாச்சு. சரி வாங்க, நம்ம உள்ள என்ன மாதிரி ஒரு செட்டப் போட்டிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். உள்ள என்டர் ஆனதும் கிட்ஸ்லாம் ஒரு சைடில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வேளை இது வந்து சும்மா நார்மலான திங் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சைடில் திரும்பி பார்த்ததும் ஒரு நிமிஷம் பிரமிச்சு போயிட்டேங்க. ஏன்னா நான் வந்து ஏதோ உண்மையிலே லண்டன் ஸ்ட்ரீட்டில் நடந்து போன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. அந்த சைடில் இருக்கிற ஸ்ட்ரீட் லேம்ப்ஸு, மேலே போட்டிருந்த லைட்டிங்ஸு, ப்ளஸ் சேர்ஸு எல்லாம் பார்க்கும்போது ஒரு வேற ஒரு கண்ட்ரிக்குள்ளே நடந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த லேம்ப் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நான் எதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ சைடில் இருக்கிற அந்த கடைகள் மாதிரி போட்டிருந்த செட்டப் அண்ட் பஸ் ஸ்டாப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆல்சோ நான் பார்த்து வேந்த இன்னொரு விஷயம், இந்த டெலிஃபோன் பூத்து ஏதோ அந்த காலத்து டெலிஃபோன் பூத் மாதிரியே இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை விங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த கோவால போட்டிருந்த செட்டப் தான் ஞாபகத்துல இருந்துச்சு. லண்டன்ல இருக்கிற ஸ்டாச்சுஸ் வந்து பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ அதை ரிசம்பிள் பண்ற விதமா நிறைய ஃபிளக்ஸ் போர்ட்ல வந்து அந்த இமேஜஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. லேடிஸ் அண்ட் கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற விதமாக நிறைய ஃப்ளவர் பாட்ஸ் வச்சுருந்தாங்க. ஆல்சோ பக்கத்தில் சிங்கத்தோட ஸ்டாச்சு, எலிஃபெண்ட்டோட ஸ்டாச்சு, டைகரோட ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு. அதுக்கு மேலே நிறைய கிட்ஸ் உட்காந்துட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த டெக்கரேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல ஏதோ ரிசப்ஷனில் போட்ட செட்டப் மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்க தோணும். நீங்கள் கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்ல நடந்து போனீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் அந்த ஸ்டேஜ்.
உள்ளே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். சரி வெளியில போயிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம், ஏதாவது கேம்ஸ் இருந்தா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தோம். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த ஸ்டால்ஸ் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. உள்ள போயிட்டு லைட்டா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டோம். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு பிடிச்ச டில்லி அப்ளம் அண்ட் காலிஃப்ளவர் சில்லி வாங்கிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே உள்ள வந்தால் நிறைய கேம்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், லைக் 3D ஷோ, ஸ்னோ பால், பே வீடு அப்படின்னு உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஷோ அண்ட் கேம்ஸுக்கெல்லாம் நீங்கள் தனித்தனியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து என்ட்ரி டிக்கெட்டில் இன்க்ளூட் ஆகிருக்காது. நாம 90s கிட்டுங்கிறனால இந்த ஜெயின்ட் வீல் பார்த்ததும் போகணும்னு தோணுச்சு, ஆனால் கம்பெனிக்கு யாருமே இல்லாதனால அதுக்கு போக முடியல. அதுக்கு பதிலாக அந்த டிராகன் ரைட் போனோம். டிராகன் ரைடு கொஞ்சம் சைல்டிஷாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இங்கே நம்ம எந்த ரைடு போனாலும் ஒவ்வொரு ரைடுக்கும் 70 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, பட் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லணும். கிட்ஸ் இந்த கேம்ல ஜாலியா விளையாண்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு டெகிஷி கேஸ்டில் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீங்க சென்னை ஈஸ்ட் தாம்பரம் பக்கத்துல இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த எக்ஸிபிஷன் போய் பாருங்க, உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் சோ மச்.